வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி வந்து வாஸ்து பற்றி ஒரு சப்ஜெக்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்லிய தோஷம். இந்த சல்லிய தோஷம்னா என்ன, வாஸ்துவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து வாஸ்து முறைப்படி வந்து வீடு கட்டுறோம். வந்து இந்த மாதிரி வடக்கு வாசல் வைக்கிறோம், இல்லை கிழக்கு வாசல் வைக்கிறோம், இல்லை மேற்கு வாசலோ தெற்கு வாசலோ முறைப்படி வாசல் வைக்கிறது. அப்புறம் தென்மேற்கில் வந்து டாய்லெட்டு இது மாதிரி வராமல் இருக்கிறது, தென்மேற்கில் கிணறு வராமல் இருக்குது, வடகிழக்கில் கிணறு வர்றது, வடகிழக்கில் பாத்ரூம் வராமல் இருக்குது. இது போல் பல நம்ம சட்டத்திட்டங்கள் வச்சுருக்கோம் வாஸ்துவில். இதில் வந்து நீங்கள் வாஸ்து முறைப்படி வீடு கட்டினா கூட அந்த வீட்டில் சுகமாக வாழ முடியாத நிலை உருவாகலாம். அதுக்கு காரணம் என்ன, பூமியை பார்க்கணும். பூமியில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பூமியில் தோஷம் இருக்கலாம். அதுக்கு பேர் சல்லிய தோஷம்னு பேர். சல்லிய தோஷம் அப்படின்னா பூமி கடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உபயோகப்படாத பொருட்கள். என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா எலும்பு துண்டுகள், கம்பி, தகடு, அதுக்கப்புறம் வந்து எந்திரங்கள், ஏதாவது பழைய எந்திரங்கள், கறித்துண்டுகள், முடி, பழைய கந்தல் துணிகள், இதெல்லாம் இருக்கிறது கூட சல்லியத்தை ஏற்படுத்தும். இந்த சல்லிய தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் நம்ம வசிக்கும் பொழுது மன நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், நோய் நொடிகளோட விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சல்லியம் ஏற்படுத்தும். எலும்பு துண்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ வந்து மாடுடைய எலும்பு, ஆடுடைய எலும்பு, கோழியுடைய எலும்பு துண்டுகள் இது போலலாம் இருந்துச்சுன்னு சொன்னால், அதெல்லாம் இருந்து மனையில் புதஞ்சிருக்கு, அதுமாரி நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த புது பூமியாக இருந்தால் பூமியை சுத்தம் செய்வது, பழைய பூமியாக இருந்து அதில் இருக்கக்கூடிய வீடை இடிச்சிட்டு கட்டினா கூட, ஒருவேளை அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த வீட்டை இடிச்சிட்டு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா பூமி சுத்தம் செய்கிறது நல்லது. முதல்ல வந்து பூமியை நல்லா கொத்தி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மண் எல்லாத்தையும் நல்லா பரட்டி போட்டு அதில் உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துணும். குறைஞ்சது வந்து 2 அடி ஆழத்துக்கு வந்து சுத்தமாக நல்லா எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா எல்லாம் களைச்சி களைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை பயன்படுத்துகிறதோ இல்லைனா மூலிகைகளை பயன்படுத்துகிறதோ. பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல்லுப்பு, கடல் தண்ணி, கஸ்தூரி மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கலந்து அந்த ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஃபுல்லாக தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நவதானியங்களை வந்து ஊற வச்சு ஒரு நாள் முழுக்க 24 hours ஊற வச்சு நவதானியங்களை ஃபுல்லாக தூவிடணும். தூவிட்டு அது நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மனை பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்டணும். அதுபோல் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சல்லிய தோஷம் வந்து உங்களுக்கு பெருசாக தாக்காது. இது வந்து சிம்பிளான பரிகாரம். கொஞ்சம் பெரிய சல்லியங்கள் இருக்குது அப்படி நம்ம இருந்தால் சுத்தமானால் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா மூலிகைகள், 108 மூலிகைகள் இருக்குது. அதாவது 136 மூலிகைகளுக்கு மேலே இருக்குது. அதில் குறைந்தபட்சம் 108 மூலிகைகளை அரைச்சி பவுடராக்கி அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து பூமி ஃபுல்லாக கரைச்சி தொளிச்சிட்டோ, இல்லைனா வந்து 8 இடத்துல குழிகள், ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுறாங்களா அது மாதிரி 8 இடத்துல குழிகள் 8 திக்குக்கும் போட்டு அதில் வந்து ஒரு 1/2 கிலோ கருப்பட்டி, கொஞ்சம் வந்து இந்த மூலிகை பவுடர், இதை ரெண்டையும் கலந்து அந்த குழியில் போட்டு கம்ப்ளீட்டாக மூடிட்டு அதுக்கப்புறம் நல்ல பூமியை 1 மாதம் ஆற விட்டுட்டு நல்லா நல்ல தண்ணியை தெளித்து நல்லா கிளறி கடல் தண்ணி, கஸ்தூரி மஞ்சள் தூள், கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு தெளிச்சுட்டு நல்ல பூமியை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டிங்கன்னா சல்லிய தோஷத்தோட பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. அதனால் வாஸ்து முறைப்படி வீடு கட்டினா கூட சல்லிய தோஷம் இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.